இனிமே நாங்க தாண்டா இங்க மாவுல் கொடுக்கணும், புரியுதா என்று வண்ணாரப்பேட்டையை அலறவிட்ட மர்ம கும்பலின் செயல். பழைய வண்ணாரப்பேட்டை ஜேபி கோயில் தெருவில் செருப்பு கடை ஒன்றை நடத்தி வருகிறார் ஹுசைன் என்பவர். 13/5/2024 அன்று இரவு கடைக்குள் திடீரென 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்தனர். அவ்வாறு உள்ளே நுழைந்த நபர்கள் மாமூல் கேட்டு உரிமையாளரிடம் தகராறில் ஈடுபட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளரான ஹுசைன் என்பவர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். உடனே கடையில் வேலை பார்த்து வரும் யாசர் என்பவர் கடையின் ஷட்டரை மூட முயற்சி செய்தார். திடீரென அங்கே பைக்கில் வந்த நபர் கையில் இருந்த கூர்மையான ஆயுதத்தால் யாசரின் வயிற்றை தாக்கினான். அந்த வலி தாங்க முடியாமல் நிலை குலைந்து போனார் பணியாளர். அதே வேளையில் சற்றும் எதிர்பாராத நிலையில் கடைக்குள் தகராறு செய்த நபர் கூறிய ஆயுதத்தால் உரிமையாளரின் தலையை தாக்கினான். வலியால் துடித்த ஹுசைன் நிலைத்தடுமாறினார். அதை பயன்படுத்திக் கொண்டு கல்லாவில் இருக்கும் பணத்தை திருட முயற்சித்தனர். இதனை தடுக்க முயன்ற ஹுசைனை அங்கிருந்த பொருட்களை கொண்டு சரமாரியாக வீசி எறிந்தனர். பிறகு அந்த கும்பல் கூச்சலிட்டு கொண்டே அந்த இடத்தை விட்டு கிளம்பியது. கிளம்பியவர்கள் அதோடு நில்லாமல் வண்ணாரப்பேட்டை ராமானுஜர் தெருவில் உள்ள துரித உணவகத்தில் இலவசமாக உணவு கேட்டு மிரட்டியுள்ளனர். அதை தர மறுத்த உரிமையாளர் பஷீர் அகமது என்பவரை தாக்கியுள்ளனர். மேலும் இவர்கள் சாலையில் கூச்சலிட்டபடியே இனிமே நாங்க தாண்டா இங்க என்று பயங்கர சப்தத்துடன் அங்கிருந்த சாலையில் அராஜகம் செய்துள்ளனர். பலத்த காயமடைந்த நபர்கள் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 8 மாதங்களில் 5 முறைக்கு மேலாக வெவ்வேறு இடங்களில் மாமூல் கேட்டு தகராறு செய்ததாக அங்குள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்தது காவல்துறை. திடீரென மாமூல் கலாச்சாரத்தை கையில் எடுத்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற செயல்கள் மேலும் அப்பகுதியில் நடைபெறாமல் இருக்க வேண்டி அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.